எங்க சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க. எங்களுக்கு எங்க சுதந்திரம் கிடைக்கல, நாங்க இங்க வாழறதும் சரி இல்ல இங்க இருந்து சாறதும் சரி சொல்லி வாழறதுக்கும் நாங்க பைபிள் மாட்டோம். நாங்க பெண்கள் எல்லாம் தொலைஞ்சுதான் வந்திருக்கோம். கோரிக்கையோ எங்களுடைய எங்களுடைய மனுக்களையோ இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் கேட்டுக்கவே இல்லை. இரவும் பகலுமா நாங்க வெயிலையும் பனிலையும் உட்கார்ந்து நாங்க எங்களுக்கு இந்த சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி வேண்டான்னு தெளிவா சட்டசபை நடக்கும் போதே நாங்க வந்து இதை பத்தி ஒரு தீர்ப்பு எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற அவருக்கு ரிக்வஸ்ட் வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் இதை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. அவர் வந்து முதலமைச்சரா ஒரு பொம்மை அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஹஜ் கமிட்டியை நாங்க எல்லாரும் 10 ரூபா போட்டாலே கட்டிடுவோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு இந்த நாட்டுல வாழ்றதுக்கான உரிமை வேணும். ஜெயக்குமார் எங்க, அவர் எங்க போனாரு இன்னும் இதுவரைக்கும் தெரியல யாருக்கும். வந்து ஒரு 8 கூட ஓட்டு கேட்கற மட்டும் முதல்ல கார் எடுத்து முதல்ல வராரு, இப்போ எங்க போனாரு அவரு? கேன்ஸ்டான ஒரு ஆக்ட வேணான்னு சொல்லி இந்தியர்களாக நாங்க ஒன்று திரண்டு இருக்கோம். இந்த சட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்து முஸ்லிம் கிறிஸ்டியர்கள் சொல்லி நம்மள மதத்தால இனத்தால பிரிப்பாங்க. இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டப்படி மனிதர்களை பிரிக்க கூடாது. அதே மாதிரி மதத்தால மனிதர்களை பிரிக்கிறது நம்ம இந்தியன் சட்டத்துல கிடையவே கிடையாது. அத மோடி கவர்மெண்ட் செய்யறாங்க. நமஸ்காரம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது இங்க நடக்கிற ஊர் போராட்டம் கிட்டத்தட்ட 10 நாளா இருக்குதுல்ல, 8 நாள் போராட்டம் நடக்குது டெய்லி. இங்க நாங்கெல்லாம் 86 வயசு எனக்கு. நான் முதல்ல சின்ன ஜமாத்தில் தலைவராக இருந்தேன், ஜமாத்து இஸ்லாமிய லெவன்த் இருந்தேன் நான். இப்போ எனக்கு லைஃப் கேரண்டி இல்லை. இப்போ